வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு பாருங்க ஐயா, ஒருத்தர் வந்து மாரிமுத்துறங்கிறவர் எங்களை பார்க்க வந்திருக்காரு. எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் பற்றி வீடியோ பார்த்துருக்காரு. எங்கள் இடத்துக்கு 6வது அடையாக வந்திருக்காரு. இப்போ அவருக்கு என்ன நடந்தது, அவர் வரும்போது அவருக்கு எப்படி இருந்தது, என்ன ஏதுங்கிறது அவர் சொல்லுவார். அதை இப்போ நம்ம பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஆ, இப்போ உங்களுக்கு என்ன நடந்தது, இப்போ 6வது தடவை வந்திருக்கிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் ஆயிருக்கு? முதல் எனக்கு கை காலை நடக்க முடியாது, கையை தூக்க முடியாது, கால் நடக்க முடியாமல் வந்தேன். சரி. இப்போ ஓரளவு கையை தூக்க முடியுது, கால் நல்லா நடக்க முடியுது. சரி. இப்போ ஓரளவு உங்களுக்கு தெம்பு வந்திருக்கு, நடக்க முடியும். முன்னால் ரத்த ஓட்டம் இல்லை. அந்த உடம்புகளுக்கு தேவையான பிராண ஆற்றல் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நரம்பு மாவு சாப்பிட்டு பிராண சக்தி இல்லாமல் நடக்க முடியாமல் இருந்தது. இப்போ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ தலையில் பாருங்கள், முதல்ல இவருக்கு நாங்கள் தலையில் சரியாக செயல்படாமல் இருந்தது, இப்போ என்ன செஞ்சோன்னு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். ஐயா, இந்த உங்களுக்கு இந்த குறை எதனால் வந்தது ஐயா, சொல்லுங்கள் ஐயா. சார், எனக்கு லேசாக தலைவலி வந்தது, வலது பக்கமாக. சரி. ஒன் சைடு தலைவலி வந்தது, நான் சாப்பாடு சாப்பிடாம ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுத்தேன். திருப்பி காலையில் எந்திக்கும் போது எந்திக்க முடியல என்னால். அதாவது வெறும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிட்டுட்டு? எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றுல சாப்பிட்டேன். என்ன மாத்திரைன்னு உங்களுக்கும் தெரியாது? தெரியல சார். சரி, பரவாயில்ல. தலைவலி அதிகமாக இருந்ததுனால வெறும் மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டீங்க, நீங்க உள்ள தூங்கிட்டீங்க? தூங்கிட்டேன் சார். காலையில எந்திரிக்கும் போது ஒண்ணுமே கை கால் செயல்படல? ஆமா சார். அவ்வளவுதானே? சரி. அதுக்கப்புறம் இங்க வரணும்ங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களோட யூடியூப் சேனலை பார்த்துதான் இங்க வந்தோம் சார். சரி. இப்போ நாங்க என்ன செஞ்சோம் அங்கிறது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா உங்களுக்கு தலை சரியாக செயல்படலை, கை கால் சரியாக செயல்படலை. அதுக்கு ஒரு சில வர்ம புள்ளிகளை நாங்கள் தூண்டுறோம், அதை ஆக்டிவேட் பண்ணி தூண்ட வச்சோம். அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டம் இல்லையோ, கைக்கு போகிற ரத்தம், காலுக்கு போகிற ரத்தம், தலைக்கு போகிற ரத்தம், இதெல்லாம் சரியாக போகாதனால உங்கள் அந்த பாகங்கள் பூரா செயலிழந்து போச்சு. இப்படி சரி பண்ணுங்கிறது சொல்கிறோம், நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க, இதை பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்கிடட்டும். இப்போ நாங்கள் தலையில் என்ன பண்ணோம்னா, இப்போ பாருங்கள், தலையில் இந்த கொண்டைக்கொல்லி வர்மம், இந்த கொண்டைக்கொல்லி வர்மத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணோம், மூளையினுடைய ஆற்றல்கள் பூரா வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது சுண்ணாம்பு காலம், காதிலிருந்து ஒரு விரல் மேலே கீழே குறுத்துருக்கு பாருங்க, அதுலேருந்து மூணு விரல் மேலே சுண்ணாம்பு காலத்தை அழுத்தும்போது எல்லா ஆற்றல்களும் அதிகரிக்கும். பின்னால் சீருங்கொல்லி வர்மம் அந்த இருக்கு பாருங்கள், சீருங்கொல்லி வர்மம், அதுக்கு கீழே பிடரி வர்மம். அப்போது கொண்டைக்கொல்லி வர்மம், சீருங்கொல்லி வர்மம், பிடரி வர்மம், மூணு வர்மங்களை ஆக்டிவேட் பண்ணு, ரத்த ஓட்டம் அதிகமாகிடுச்சு. காதுக்கு பக்கத்தில் காதை ஒட்டி சருதி வர்மம், சருதி வர்மம்னு ஒன்று இருக்குது. அடுத்து அதுக்கு கீழே புகழ்ச்சை காலம், அதை ஆக்டிவேட் பண்ணோம். எல்லா வர்மங்களும் ஆக்டிவேட் பண்ணனால கழுத்து சம்மந்தப்பட்டது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து காதில் ஒரு 12 வர்மங்கள் இருக்கு. காதில் இருக்கக்கூடிய இந்த காதை நல்லா மாறிமே தடவுறதுனாலையும், இந்த குருத்தை பிடிச்சி இழுக்கிறதுனாலையும் காதில் உள்ள 12 வர்மங்கள் முக்கியமாக ஆசாமைக்காலம், அளவாடும் சென்னி, செவிக்குற்றி வர்மம், குற்றி வர்மம், இந்த மாதிரி மேல்மடக்கு வர்மம், நடுமடக்கு வர்மம், கீழ்மடக்கு வர்மம், இதெல்லாம் வேலை செய்கிறதுனால செவியினுடைய ஆற்றல்கள் ஃபுல்லாக வேலை செஞ்சிருச்சு. கண்ணில் அந்த பாருங்கள், இப்படி புருவத்தை அப்படியே தடவி போகணும். புருவம் மத்தியில் ருத்ரகாலம், அங்கே ஒரு பள்ளம் இருக்கும், ருத்ரகாலம்னு பேர். அதுக்கு நேர கீழே காம்பூரி காலம், இந்த சைடில் நட்சத்திர காலம், இதை பூரா ஆக்டிவேட் பண்ணும்போது கண் சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்து ரெண்டு கண்ணுக்கும் மூக்கும் சேர்கிற இடம் திலர்ந்த காலம், திலர்ந்த காலத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது 36 வர்மங்களும் ஒரே நேரத்தில் வேலை செய்யும். திறந்த காலம் அப்பேற்பட்ட காலம், திறந்த காலம். அப்புறம் மூக்கில் உள்ள வர்மங்கள், முகத்தில் உள்ள வர்மங்கள், எல்லா வர்மங்களையும் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணோம். அதனால் வந்து அந்த முகம் ஃபுல்லாக வேலை செஞ்சாயிடுச்சு. இந்த தாடிக்கு கீழே உறக்க காலம் அண்ணு ஒன்று இருக்குது, அதை பூரா ஆக்டிவேட் பண்ணோம். இந்த நாடியில் உள்ள வர்மங்கள், சங்குத்திரி அந்த இருக்கு பாருங்க, சங்குத்திரி வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது எப்பா உடல் ஆரோக்கியம் அவ்வளவு நல்லா இருக்கும். சங்குத்திரி வர்மம் இந்த வர்மங்களை பூரா ஆக்டிவேட் பண்ணும்போது உடல் உள்ள சகல இடங்களும் நல்ல ஜீரணம் நல்லாகும், தைராய்டு பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே வராது. இப்போது அவர் கையில், இப்போ கையில் அந்த நரம்புகளை தடவிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன வர்மங்கள்னு பாருங்கள், அந்த கையில் உள்ளது கவுளி காலம், தட்சிணை காலம், மணிபந்த வர்மம்,
துதிக்கை வர்மம், துதிக்கை வர்மம், விஷபந்த வர்மம், இந்த மாதிரி வர்மங்களை பூரா ஆக்டிவேட் பண்ணும்போது கை நல்ல வேலை செய்யும். மூட்டு வர்மம், அந்த கையில் இருக்கு பார்த்தீங்களா, கை மூட்டு வர்மம், புஜ்ஜ வர்மம், இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும்போது கை வந்து நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி முதுகில் நிறைய வர்மங்கள் இருக்குது, அது முதுகை பூரா ஆக்டிவேட் பண்ணோம்னா முதுகில் உள்ள வர்மங்கள் பூராமையும் வேலை செய்யும். இவருக்கு முதுகில், கையில், காலில், இடுப்பில் உள்ள எல்லா வர்மங்களையும் ஆக்டிவேட் பண்ணோம். அப்போது உடம்பு சுறுசுறுப்பாயிடுச்சு, வரும்போது நடக்க முடியாமல், தெளிவு இல்லாமல், தெம்பு இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் வந்தார். இவருக்கு தகுந்த உணவு, இந்த உணவு சாப்பிடணும், இப்படித்தான் சாப்பிடணும்னு சொன்னோம். அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார். நாங்கள் என்ன சொன்னோமோ அதை பூரா செஞ்சார். இப்போ 6வது தடவையாக இன்றைக்கி வந்திருக்காரு, சந்தோஷமாக நடந்து போகிறாரு. அவருக்கு எந்த குறையும் இல்லை, தேக ஆரோக்கியமாக இருக்கு. கையெல்லாம் முன்னால் அப்படியே நிமித்த முடியாது, அப்படியே வளைஞ்ச கையை நிமித்த முடியாது. இப்போ கை நிமிக்கிறாரு, கை சுற்றுறாரு, இந்த விரல்கள் நல்லா பண்ணுறாரு. அதனால் உடம்பில் உள்ள 108 வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணி, ஆயில் தேய்ச்சி, மசாஜ் பண்ணி, இவரை என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ வேலை செஞ்சு இவர்கிட்ட உள்ள சகல குறைகளையும் நீக்கிட்டோம். இப்போது மன நிறைவாக இருக்கார், அவருக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கார். அப்போது இந்த வர்மக்கலை அங்கிறது ஒரு மர்மக்கலை, அப்பேற்பட்ட வர்மக்கலையை உங்கள் உடம்பில் என்ன குறை இருந்தாலும் அவ்வளவு குறைகளையும் இந்த வர்மக்கலை மூலம் நிச்சயமாக நம்ம குணப்படுத்தலாம். இப்போது இவர் உடம்பில் உள்ள சகல புள்ளிகளையும் ஆக்டிவேட் பண்ணி முன்னால் விட நல்ல தெளிவாக இருப்பார், தெம்பாக இருப்பார், ஆரோக்கியமாக இருக்கார். அப்போது டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் உங்களுக்கு என்ன குறையும் அந்த குறைகளை நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி மனத்தை எல்லோரும் பலனடையுமே கேட்டுக்கொடுறோம். இப்போ பாருங்கள், காலில் ஆயில் தேய்ச்சி காலில் உள்ள வர்ம புள்ளிகளை பூரா தூண்டுறோம். பாதத்தில் உள்ளது உள்ளங்கால் வெள்ளை வருமம், அந்த நடு பாதத்தில் இருக்குது பாருங்கள், உள்ளங்கால் வெள்ளை வருமம், ரெண்டு சைட்லையும் அகக்கண் புறக்கண் எல்லா வர்மங்களையும் சேர்த்து 108 வர்மங்களையும் இவர் ஆக்டிவேட் பண்ணி, இப்போ பாருங்கள் அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்க போகிறோம். ஒத்தடம் கொடுக்கறதுல மஞ்சனத்தி இலையும் விராலி இலையும் இருக்குது, வக்கணத்தி இலை என்ன, அது மூணு இலைகளையும் சேர்த்து ஒத்தடம் கொடுக்கறனால அந்த உடம்பில் சதையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிஃப்னஸ் பூரா அப்படியே லூஸ் ஆகிரும். லூஸ் ஆகி நல்ல அந்த நரம்புகள், அந்த தசைகள் இளக்கம் கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த பாத்திரத்தில் விராலி இலை, வக்கணத்தி இலை, மஞ்சனத்தி இலை இவ்வளவும் பவுடராக செஞ்சுருக்குறோம். அதை செஞ்சு அதை போட்டு நாங்கள் இது பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம், வாட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை வந்து வதக்குறோம், ஜூடாகும். அது ஜூடான உடனே அதை ஒரு பொட்டமாக போட்டு இளஞ்சூடில் அவருக்கு வந்து நாங்கள் ஒத்தடம் கொடுக்குறோம். அதோடு சேர்ந்து கொஞ்சம் இந்த ஆயில் கொடுக்குறோம். இந்த ஆயிலில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இந்த நாங்கள் வர்ம ஆயில் செஞ்சுருக்கோம். இந்த ஆயில் பாருங்கள், பலவிதமான மூலிகைகள், பலவிதமான இயற்கை மூலிகைகளை போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதை பூரா ஊற வச்சுருக்கோம். நவக்கூட்டு எண்ணெய், 9 விதமான எண்ணெய்கள் ஊற்றியிருக்கிறோம். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஊற வச்சுருக்கோம். அதிலிருந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து அந்த இதில் ஊற்றி அதில் அப்படியே வதக்குறோம். வதக்கி அப்படியே நாங்கள் இந்த ஒத்தடம் கொடுக்குறோம் பாருங்கள். கொஞ்சம் பத்தலைன்னா ஆயில் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் போல் பச்சை தண்ணி எடுத்து லேசாக அதை தெளிச்சுக்கிடுவோம், ஏன்னா அது ஈரம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த நவக்கூட்டு எண்ணெயை மூக்கில் ஒரு சின்ன பொட்டணம் கட்டி அதில் பொட்டணத்தில் அந்த எண்ணெய்க்குள்ளே மூற்றி மூக்கில் உறிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா நிறைய அந்த உடம்புக்குள்ள உள்ள சளி, நெஞ்சில் உள்ள சளி, மூக்கில் உள்ளது அது பூரா போயிடும். காற்றோட்டம் நல்லாயிருக்கும், என்ன நுரையீரல் நல்லா சுத்தப்படுத்தப்படும், உடம்பில் உள்ளே இருக்கிற குறைகள் சகல குறைகளும் நிவர்த்தி ஆகிரும். இப்போ இந்த மூணு இலைகள், விராலி இலை, மஞ்சனத்தி இலை, வக்கணத்தி இலை, மூணையும் போட்டு அந்த அடுப்பில் போட்டு அந்த ஒரு பாத்திரத்தில் வச்சு கிண்டுறோம். கிண்டி ஜூடாயிருச்சு, லேஸ் இளஞ்சூடில் அதை நம்ம எப்படியே எடுத்து இந்த உடம்பு பூராவும் ஒத்தடம் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போது அதை அப்படியே தட்டிட்டோம், அந்த துணியில், வெள்ளை துணியில் அப்படியே தட்டிட்டோம்.
இன்னொரு பங்கு அப்படியே அந்த சட்டியில் வதங்கிட்டு இருக்குது. இதை ஒத்தடம் கொடுக்கும்போது இது ஜூடு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சுன்னா அதில் நாங்கள் திருப்பி ஒத்தடம் கொடுப்போம். பாருங்கள், தலையிலேருந்து ஒத்தடம் கொடுத்து அந்த எல்லா இடத்துலையும் அந்த இறுகின தசைகள், இறுகின நரம்புகள், என்ன எங்கெங்கெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லையோ அங்கெல்லாம் இந்த ஒத்தடம் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய அந்த சூடில் உடம்பில் உள்ள எல்லா ஆற்றலும் சரியாகி அந்த இழக வேண்டியது பூரா இழகிறோம். இப்போ இப்படித்தான் இந்த வர்ம ஒத்தடம் கொடுக்கலாம். இது மாதிரி உடம்பு பூரா நாங்கள் ஒத்தம் கொடுக்குறோம். பாருங்கள், தலையில் கொடுத்தாச்சு, இப்போ முதுகு, கழுத்து, என்ன எல்லா இடமும் இந்த மாதிரி உடம்பு பூரா ஒத்தடம் கொடுத்தோம்னா நல்ல தேக ஆரோக்கியம், முழு ஆரோக்கியம் குடிக்கும், உடம்பு பூரா ஒத்துழைப்பு வரும். இவர் வந்து முழு தினகாத்திரம் ஆயிடுவார். இதே மாதிரி ஒத்தடம் அந்த அடுப்பில் அதை இது ஆடுறதுக்குள்ளே அந்த காஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஜூடாகிட்டுருக்குல்ல, அதை எடுக்கணும். பழையபடி இந்த துணியில் போடணும், இதை தூக்கி அதில் போடணும். இப்படியே மாறி மாறி போட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா உடம்பு பூராவும் உடம்பு ஃபுல்லாக ஒரு ஆரோக்கியமாகி புத்துணர்ச்சி பெற்று நல்ல பழைய முன்னால் எப்படி இருந்தாரோ அதோ பேஷனுக்கு வந்துடுவார். மறுபடியும் இதை விட ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.